எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்துட்டு இன்னைக்கு பார்க்க போற வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமான வீடியோ. இதுல வந்துட்டு என்ன சொல்றதுன்னா, அந்த செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா, அது வந்து சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தொடர்ந்து 48 நாள் சாப்பிட்டா நல்ல ரத்தம் ஊறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஐயா வந்துட்டு இன்னைக்கு வந்து டிஃப்ரெண்டாக ஏதோ பண்ணுறேன், நான் வந்து இது வந்து மக்களுக்கு பயன்படுத்தும், நான் அது வந்து நேரடியாக நான் வந்து குளிகையாக எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தேன், அதை வந்து நான் நேராக சொல்கிறேன் அவங்களுக்கு, அவங்களும் வீட்டில் பயன்படுத்தி பார்க்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதை எப்படி செய்கிறாங்க, அது என்னென்ன யூஸ் எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஐயா இன்னைக்கு வந்துட்டு நீங்கள் வந்து செம்பருத்தி பூவில் வந்துட்டு எல்லோரும் சாப்பிட்டா ரத்தம் விருத்தியாகுங்கிறது எல்லாருக்குமே நான் தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ நீங்கள் எதை புதுசாக பண்ண போகிறேன், அதை வந்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்க, என்ன பண்ண போகிறீங்க, என்னென்னத்துக்கு அதை யூஸ் பண்ணலாம்? இது வந்து ஒரு லேக்கியம் பார்த்தீங்களா, இதெல்லாம் இதுதான் செம்பருத்தி. இது செம்பருத்தி பருத்தின்றாங்களே, செம்பருத்தி இல்லை, செம்பரந்தை. இதை வந்து பாருங்க, இப்படி எல்லாம் நாரெல்லாம் எடுத்துடணும், அந்த கோம்பு எடுத்துட்டு நார்ல மகரம் செய்யறதுக்கு அந்த நரம்போட பூரா எடுத்துட்டு சுத்தமாக நிழலில் காய் போட்டு அதுக்கப்புறம் வெயிலில் காய் போட்டு அதை வந்து பக்குவப்படுத்தி வச்சுக்கணும். அதோடு வந்து பாதாம் பிஸ்தா முந்திரி இந்த மாதிரி பலவிதமான சத்து உள்ள பருப்பு வகைகளை நம்ம சேர்த்திக்கணும், அதை இடித்து தனியாக வச்சுக்கணும். அதுக்கடுத்தது வந்து பனைவெல்லாம் பாகு கொச்சிக்கிட்டுருக்கணும், அதில் வந்து அந்த மூலிகை பொருளெல்லாம் முதல்ல போடணும், ஒன்று ஒன்றா போட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த செம்பருத்தியினுடைய பொடியை போடணும், எல்லாம் போட்டு கிளறிக்கிட்டே இருக்கும்போது அது வந்து சுத்தமாக வந்து ஒரு கெட்டி பதமாக வந்துடும், பக்கத்துல வச்சிருந்து அதுலயே போட்டு நல்லா கிளறி விட்டு தேனும் சேர்க்கணும், சேர்த்து கப்பல் மூடி வச்சுட்டா அது வந்து நல்லா இறுகி நல்லா லேக்கியம் பதம் வந்துடும். அந்த லேகியம் இருக்குல்ல ஐயா, அந்த லேகியத்தை வந்து நம்ம எதுக்கு பயன்படுத்துறோம்? அதாவது உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கிறவங்க, குழந்தை பேர் இல்லாதவங்க, ரெண்டாவது முதியவர்கள், ரத்த சோகம் உள்ளவங்க, இவங்கெல்லாம் வந்து சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும்போது ரத்தம் விருத்தியாகி புது ரத்தம் விருத்தியாகக்கூடிய ஒரு சக்தி உள்ள மூலிகை. இது வந்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா? குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமே, குழந்தைங்களும் கொடுக்கலாம், அது ஒரு அளவாக கொடுக்கணும். செம்பருத்தி பூல இது மட்டும் செய்யலாமா இல்ல வேற ஏதாவது செய்யலாமா? நம்ம இப்ப வந்து தலை வந்து தலைவலி, தலையிடி, மண்டையிடி, கண்ணெரிச்சல் இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் வந்து சூடு, மண்டை சூடுன்னு சொல்லுவாங்க, அது மண்டை கணன்னுவாங்க. மண்டை கணன்றது வந்து அந்த நீர் கோர்க்கும் போது அந்த மண்டை கணமாக தெரியுற மாதிரி இருக்கும், தலை நல்லா வெயிட்டாக இருக்கும், வெயிட்டாக இருக்கிற மாதிரி, அப்போ வந்து மயக்கம் வரும். ரெண்டாவது தலை இந்த இடமெல்லாம் வந்து வலிக்கிற மாதிரி இருக்கும், கண் எரிச்சலாக இருக்கும். அப்படிப்பட்டவங்க வந்து இதை எண்ணெயில் போட்டு காய்ச்சி வந்து தேய்க்கும் போது, இது என்ன எண்ணெயில போட்டு காய்ச்சணும்? இது மொத்தமாக வந்து நல்லெண்ணெய்க்கு மட்டும்தான் அது கேட்கும். ரெண்டாவது தேங்காய் எண்ணெயும் போட்டுக்கலாம், அதில் ரெண்டையும் கலந்தா இன்னும் நல்லது. தேங்காய் எண்ணெய் நல்லது, நல்லதையும் கலந்தா ரொம்ப நல்லது. இது வந்து டெய்லி தடவலாமா அந்த எண்ணெய்? டெய்லி தடவலாம். நம்ம எப்படி அலுவலகத்துக்கு போகிறோம், வேலைக்கு போகிறோம்னா காலையில் இருந்து சொன்னால் குளிச்சுட்டு நம்ம என்னென்ன பண்ணுறோம் பண்ணிட்டு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு அந்த அப்படியே தேங்காய் எப்பவும் தேய்க்கிற மாதிரி தலை வரைக்கும் போகலாம். பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூவை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சது வந்துட்டு செம்பருத்தி பூவை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க, சத்துக்களை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, செம்பருத்தி இலையை தலையை தேய்ச்சிக்கிட்டா நல்லது, உடம்பு குளிர்ச்சி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் செம்பருத்தி பூவில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஐயா வந்து ரொம்ப தெளிவாகவும் நம்மளுக்கு புரிகிற மாதிரியும் நம்மளே செஞ்சு சாப்பிட்லாம் அந்த அளவுக்கும் வந்து சொல்லியிருக்காங்க, விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு வந்து செம்பருத்தி பூ வீட்டிலே செம்பருத்தி செடி இருக்குது, எங்களுக்கு நிறைய பூ பூக்குது அப்படின்னீங்கன்னா நீங்கள் இதை வந்து செஞ்சு கண்டிப்பாக சாப்பிட்டு பார்க்கலாம்.
நீங்க வந்துட்டு செம்பருத்தி பூ எவ்வளவு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, எல்லா சத்துக்களுமே இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே சாப்பிடுங்க, சின்ன குழந்தைங்களுக்கும் கொடுங்க, பெரியவங்களுக்கும் கொடுங்க, அனிமிக்கா இருக்கிற குழந்தைங்களுக்கும் கொடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க.